பிஸ்கட் எப்படி கட் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து எப்படி மடிக்கணும்னா, நீள வாக்கில் எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாக மடிச்சுக்கோணும். அளவு எப்படி மார்க் பண்றங்கறத பார்க்கலாம். நாலு சைடு இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு, மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும். இப்போ அளவு எப்படி எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு, இது வந்து 98 சென்டிமீட்டர் இருக்கு. வந்து 98 சென்டிமீட்டர் நான் அப்படியே வைக்க போறேன். இப்போ வந்து மடிப்பு பக்கம் வந்து 7 இன்ச் வைக்கணும். மடிப்பு பக்கம் 7 இன்ச்சு, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நாலு பக்கம் இருக்கிற சைடு வந்து 4.5 இன்ச் வைக்கணும். இது எப்படி மடிக்கிறதுங்கிறது, இந்த 4.5 இன்ச் வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் 7 இன்ச் வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணியிருக்கிறத பிடிச்சி தூக்கினோம்னா அது பாவாடை மாதிரி கிராஸாக வரும். அது நல்லா கையில் நீவி விட்டிங்கன்னா அது ஒரு மடிப்பு வரும், நல்லா தார மாதிரி தெரியும். அதை தெரியாதவங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதையே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நாலு பக்கம் இருக்கிற பார்ட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த பெரிய சைடு இருக்கும் இல்லையா, அது மேல் பக்கம் ஜாயிண்டாக இருக்கும், அதை வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து பெரிய பார்ட்டு. ரெண்டு பெரிய பார்ட் வரும். நாலு பார்ட் இருக்கிற இதில் வந்து அது அந்த ஜாயிண்டை கட் பண்ணி விட்டுறணும். இதில் மூணு பீஸ் வரும். ஒரு பீஸ் வந்து பட்டிக்கு. இந்த சின்ன பார்ட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கணும். அடுத்தது பெரிய பார்ட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து
இருக்கும். அடுத்தது பெரிய பார்ட்டு, அடுத்தது சின்ன பார்ட் ரெண்டும். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். அளவு வந்து 4 இன்ச் வச்சுக்கோணும். லென்த் பத்தாதவங்க மறுபடியும் பீஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.